1892 வருஷம் மார்ச் மாசத்துல ஒரு குளிரான நாள். ஷெர்லாக்கு ஒரு தந்தி வந்துச்சு. அந்த தந்திய படிச்சுட்டு ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஷெர்லாக். சட்டன் என்ன திரும்பி பார்த்து, வினோதமானதுன்னா என்ன வாட்சன்? வழக்கத்துக்கு மாறா ஏதாவது விசித்திரமா இருந்து அது நம்ம ஆர்வத்தை தூண்டும்படி இருந்தா அததான் வினோதம்னு சொல்லுவோம். ஏன் கேக்குறீங்க ஷெர்லாக்? அதையும் தாண்டி இந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் வாட்சன். ஒரு வினோதமான சிந்தனை மக்களை அச்சுறுத்துற ஒரு கிரிமினலை உருவாக்க முடியும். அந்த கிரிமினல தன்னோட இயல்புல இருந்து விலகி பல தவறுகளை செய்ய வைக்க முடியும். சொல்ல போனா நம்ம சால்வ் பண்ற கேசஸோட ஆணி வேறே இந்த வினோத சிந்தனை தான். உதாரணத்துக்கு தோ இந்த டெலிகிராம பாருங்க. நான் ஒரு வினோதமான அனுபவத்துக்குள்ளாகி இருக்கிறேன், உங்களது உதவியை வேண்டுகிறேன். ஸ்காட் எக்லஸ், போஸ்ட் ஆபீஸ், சாரிங் கிராஸ். ஷெர்லாக், யார் இது? ஆனா பொண்ணா? ஒண்ணும் தெரியல. ஆம்பளதான் கண்டிப்பா. ஏன்னா எந்த பொண்ணும் ரிப்ளை டெலிகிராம்க்கு சேர்த்து பணம்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதில அவங்களே நேரில் வந்திருப்பாங்கல்ல. இப்போ இந்த கேஸை எடுத்துக்க போறீங்களா? ஓ வாட்சன், நம்ம கடைசியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை சால்வ் பண்ணி பார கணக்கில் ஆகுது. எனக்கு போர் அடிக்குது வாட்சன். என் மூளை அதுக்கேற்ற வேலையை செய்ய ஏங்கிட்டு இருக்கு. இந்த கேஸ் நிச்சயமா என் போர்டமுக்கு தீனி போடும்னு நினைக்கிறேன். தோ யாரோ படியேறி வர சத்தம் கேக்குது. கிளையண்ட் தான் வராருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்ப திடீர்னு ஒரு ஆள் உள்ள வந்தார். பார்க்க 50 வயசுக்காரர் போல இருந்தார். பார்க்க பருமனா, தலையில வெள்ள முடி, அடர்த்தியான மீசை, கோல் ஃப்ரேம் கண்ணாடி, கோட்டுன்னு அவரை பார்க்கும் போதே ரொம்ப மரியாதைக்குரிய நபரா தான் தெரிஞ்சார். அநேகமா பெரிய அரசியல் செல்வாக்கு உடையவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் ட்ரெஸ் எல்லாம் கசங்கி, முகமெல்லாம் வேர்த்து பொலிவில்லாம இருந்தது. அவரோட முகத்துல கடுமையான கோபமும் தெரிஞ்சது. மிஸ்டர் ஹோம்ஸ், என் வாழ்க்கையில நான் சந்திச்ச ரொம்ப மோசமான அனுபவம் இது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததோ கேள்விப்பட்டது கூட இல்ல. இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும். மிஸ்டர் ஸ்காட் உட்காருங்க ப்ளீஸ். முதல்ல கோவப்படாம என்ன நடந்ததுங்கறத தெளிவா சொல்லுங்க. இந்த விஷயத்துக்காக போலீஸ் கிட்ட போறது எனக்கு அனாவசியமா பட்டுச்சு. அதான் உங்க உதவிய தேடி வந்திருக்க. நீங்க மகா கெட்டிக்காரர்னு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்க. அப்போ நீங்க உடனடியா வரல? என்ன சொல்றீங்க? நீங்க எனக்கு அனுப்பின டெலிகிராம் வந்து சேர்ந்தது 1 மணிக்கு. ஆனா இப்ப மணி 2:30. அதை தவிர நீங்க இன்னைக்கு எப்பவும் போலலாம் இல்லை. இன்னைக்கு ரொம்பவே டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அநேகமா நீங்க காலையில எழுந்ததுல இருந்தே இப்படிதான் இருக்கீங்க. மிஸ்டர் ஸ்காட் சுதாரிச்சுக்கிட்டு தன்னோட ஹேண்ட்கர்ச்சீஃப் எடுத்து முகத்தை தொடச்சுக்கிட்டு தன்னோட தலைமுடியை சரி செஞ்சுக்கிட்டார். நான் இருந்த கோவத்துல அதெல்லாம் பண்ணிக்க முடியல. ஆனா இடத்த விட்டு கிளம்புனா போதும்னு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கிளம்பி வந்துட்டேன். உங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் மிஸ்டர் கார்சியாவோட ஹவுஸ் ஏஜென்ட்ஸ் கிட்ட போயிருந்தேன். அந்த வீட்டு வாடகையை கட்ட முடியாம தான் அவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்களோன்னு நினைச்சேன். ஆனா மிஸ்டர் கார்சியா ரெண்டையெல்லாம் முழுசா கட்டிட்டு தான் என்கிட்ட சொன்னாங்க. மிஸ்டர் ஸ்காட், என் நண்பர் வாட்சன் மாதிரி இப்படி நடுவுல இருந்து சொன்னா அப்படி முதல்ல இருந்து என்ன நடந்துச்சுங்கறத தெளிவா சொல்லுங்க. சாரி, இது நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம். என்ன அவ்வளவு ஆத்திரத்துக்கு உள்ளாக்கிருச்சு. அவர் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கீழே எங்க அபார்ட்மெண்ட் கதவை துறக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்ப எங்க ஹவுஸ் ஓனர் மிஸ்ஸஸ் ஹட்சன் எங்க ரூமுக்குள்ள வந்தாங்க. அவங்க பின்னாலேயே 2 போலீஸ் ஆபீசர்ஸும் வந்தாங்க. ஒருத்தர் எங்களுக்கு ரொம்ப அறிமுகப்பட்டவர், ஸ்காட்லாண்ட் யார்டில் இருந்து இன்ஸ்பெக்டர் கிரெக்சன். ரொம்ப துடிப்பான ஆஃபீஸர். அவர் கூட வந்திருக்கிற இன்னொருத்தர் இன்ஸ்பெக்டர் பெயின்ஸ்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு இன்ஸ்பெக்டர் கிரெக்சன். ஓ வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர் கிரெக்சன், உள்ள வாங்க. நாங்கள் ஒரு கேஸ் விஷயமா தேடிட்டு இருந்தோம் மிஸ்டர் ஹோம்ஸ். எங்கள் தேடல் எங்களை இங்கே கூட்டிட்டு வந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே மிஸ்டர் ஸ்காட்? ஆமாம், அது நான் தான். உங்களை தான் காலையிலிருந்து தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவரோட டெலிகிராமை வச்சு அவர் இங்கே தான் இருப்பாருன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, ரைட்? அதே தான் மிஸ்டர் ஹோம்ஸ். போஸ்ட் ஆஃபீஸில் விசாரித்தப்போ உங்கள் அப்பார்ட்மெண்ட் அட்ரஸை கொடுத்தாங்க. ஆனால் என்ன ஏன் தேடுறீங்க? உங்களோட வாக்குமூலத்துக்காக தான் மிஸ்டர் ஸ்காட். மிஸ்டர் கார்ஷியாவோட கேஸுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்க வேண்டாமா? அதை கேட்டதுமே மிஸ்டர் ஸ்காட் பேரதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டார். அவரோட முகமெல்லாம் வெலவெலத்து போச்சு. என்னது, கார்ஷியா இறந்துட்டாரா? ஆமாம். எப்படி? ஆக்சிடென்ட்? கொலை? கடவுளே,
அதுக்கும் என் வாக்குமூலத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க என்ன சந்தேகிக்கிறீங்களா? இருந்த மிஸ்டர் கார்ஷியாவோட கோட் பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருந்துச்சு. அதுல நீங்க அவர் கொல்லப்படுறதுக்கு முதல் நாள் அவர் வீட்டில் இருப்பீங்கன்னு போட்டிருந்துச்சு. என்னது? எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர் கிரெக்சன். உங்களுக்கு அவர்கிட்ட இந்த வாக்கு மூலம் தானே வேணும்? ஆமா, அது வாங்க வேண்டியது என் கடமை. யாருக்கு தெரியும், அது அவருக்கு எதிராக கூட திரும்பலாம். நாங்களே அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் தான் நீங்க உள்ள வந்தீங்க. அவர் என்ன சொல்றாருங்கிறத முழுசா கேட்டுட்டு எதா இருந்தாலும் தீர்மானம் பண்ணுவோம். வாட்சன், அவருக்கு ஒரு ட்ரிங்க் கொடுங்க. ஏதோ ஷாக்லயே இருக்காரு, முகம் கூட பழையபடி ஆகல, நார்மல் ஆற மாதிரியே தெரியல. அவர் பழைய நிலைக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு, அதுக்கப்புறம் மெதுவா பேச ஆரம்பிச்சார். நான் ஒரு பேச்சுலர் மிஸ்டர் ஹோம்ஸ். எனக்கு இருக்கிற பல நண்பர்கள்ல ஒருத்தர் தான் மிஸ்டர் மெல்வில். அவரோட வீட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் மிஸ்டர் கார்சியாவை சந்திச்சேன். மிஸ்டர் கார்சியா ஸ்பானிஷ் ஒரிஜினா இருந்தாலும் இங்கிலீஷ் பிரமாதமா பேசினாரு. ரொம்ப மரியாதையோட தன்மையா அவர் நடந்துகிட்ட விதம் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. ரெண்டு நாள்லயே நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அவருக்கும் எனக்கும் வயசுல வித்தியாசம் இருந்தாலும் பல எண்ணங்கள் ஒரே போல இருந்துச்சு. போன வாரம் அவர் வீட்டுல என்ன தங்கும்படியா சொன்னாரு. நானும் அவர் மேல வச்சிருந்த அன்பின் காரணமா எந்த மறுப்பு தெரிவிக்காம அவரோட வீடான விஸ்டேரியா கிராஜ்ல தங்க சம்மதிச்சேன். அவரோட வீடு ஒரு பழைய கட்டடம், கார்டன்ல மெயின்டெனன்ஸ் இல்லாததுனால அங்கங்க புல்லு வளர்ந்துருந்துச்சு. நான் அவர் வீட்டோட காலிங் பெல்ல அடிச்சேன். அப்புறம் மிஸ்டர் கார்சியாவே வந்து கதவை திறந்தாரு. அவர் வீட்டுல ரொம்ப விசுவாசமான பணியால் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு ஸ்பானியட், ஆனாலும் அவரோட இங்கிலீஷ் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. இன்னொருத்தர் அவரோட சமையக்காரர். ஆளு கொஞ்சம் பார்க்க அச்சுறுத்துற மாதிரி இருந்தாலும் சமையல் செம்மையா இருக்கும்னு மிஸ்டர் கார்சியா சொன்னாரு. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து எனக்கு கொஞ்சம் அசௌகரியமா இருந்துச்சு. நாங்க ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட உட்காந்தோம். கார்சியா எவ்வளவு முயற்சி பண்ணியும் எனக்கு என்னமோ அங்க இருக்க அவ்வளவு பெரிய ஆர்வம் இல்ல. போலியா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவரு சொன்ன மாதிரி அந்த டின்னரும் அவ்வளவோ நல்லாவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தப்போ கார்சியாவோட பணியால் அவர்கிட்ட ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை பார்த்து தன்னோட நிதானத்தை இழந்த மிஸ்டர் கார்சியா உடனே டின்னர் டேபிள்ல இருந்து எழுந்திருச்சிட்டாரு. அப்புறம் அவர் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே ஏதோ ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 11 மணி போல நான் தூங்க போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மிஸ்டர் கார்சியா என் ரூம் கதவை திறந்தாரு. நான் ஏதோ அழைப்பு மணி அடிச்ச மாதிரி சத்தம் கேட்டதா சொன்னாரு. அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணலன்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தூக்கத்தை தொடர்ந்தேன். அவர் இதை என்கிட்ட வந்து கேட்கும் போது அதிகாலை 1 மணி இருக்கும். அதற்கப்புறம்தான் சம்பவமே நடந்தது. நான் காலையில எழுந்து பார்த்தா 9:00. நான் கண்டிப்பா என்னை 8 மணிக்கு எழுப்பியோட சொல்லிட்டு படுத்தேன். மணியை பார்க்கவே எனக்கு கோபம் கட்டுக்கடங்காம வந்துருச்சு. நான் என் பெட்ரூமை விட்டு வெளியே வந்து ஒவ்வொரு ரூமா போய் தேடினேன். ஹால்ல இருந்து கத்துனேன், ஆனா 1 பதிலும் இல்லை. மிஸ்டர் கார்சியாவோட பெட்ரூம்க்கு போனா அங்க யாரும் படுத்து தூங்குறதுக்கான தடயமே இல்ல. அப்புறமா நீங்க என்ன பண்ணீங்க மிஸ்டர் ஸ்காட்? கோவத்துல அங்க இருந்து கிளம்பிட்டேன். அவ்வளவு நம்பின ஒருத்தன் என்னை வச்சு கேலி பண்றத என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. ஒருவேளை அந்த வீட்டோட ரெண்ட உங்களால கொடுக்க முடியாம என்னங்க விட்டுட்டு போயிட்டாங்களோன்னு நினைச்சு அந்த வீட்டோட ஓனர் கிட்ட போய் விசாரிச்சேன். ஆனா முழு வாடகையும் மிஸ்டர் கார்சியா செலுத்திட்டதா சொன்னாங்க. அப்புறம் ஸ்பெயின் எம்பசிக்கு போய் அங்க யாருக்கும் மிஸ்டர் கார்சியாவை பத்தி தெரிஞ்சிருக்குமான்னு விசாரிச்சேன். ஒருத்தருக்கும் ஒன்னும் தெரியல. என் நண்பர் மிஸ்டர் மெல்விலிக்கும் மிஸ்டர் கார்சியாவை பத்தி எந்த விவரமும் தெரியல. அதான் உங்க உதவியை தேடி வந்த மிஸ்டர் ஹோம்ஸ். இதுதான் உண்மையும் கூட இன்ஸ்பெக்டர். எங்களுக்கு புரியுது மிஸ்டர் ஸ்காட். இன்ஃபேக்ட் நாங்கள் கண்டுபிடிச்ச பல துப்புகளும் நீங்கள் சொன்னதோட ஒத்துப்போகுது. மிஸ்டர் காஷியாவுக்கு டின்னர் டேபிளில் ஒரு லெட்டர் வந்ததா சொன்னீங்களையா? அதில் என்ன எழுதி இருந்துச்சுன்னு உங்களால் பார்க்க முடிஞ்சுதா? நான் அதை தெளிவாக பார்க்கறதுக்குள்ள படிச்சு முடிச்சதும் மிஸ்டர் கார்சியா அதை நெருப்புக்குள்ளே போட்டுட்டாரு. இதை கேட்ட அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரான பெயின்ஸ் அவரோட பாக்கெட்ல இருந்து இன்னொரு சின்ன துண்டு பேப்பரை எடுத்தார். இது அந்த வீட்டிலேருந்து கிடைச்சது. வீட்டை ரொம்ப கடுமையா சோதனை போட்டிருக்கீங்க போல இருக்கு. அந்த நோட்டை ஒரு கிரீம் லைட் பேப்பர்ல எழுதியிருந்தாங்க.
ஒரு கத்திரிக்கோளை பயன்படுத்தி அதை ரெண்டு துண்டா வெட்டி இருந்தாங்க. மூணு தடவை மடிச்சு அதுல பர்பிள் பேக்ஸும் போட்டிருந்தாங்க. மிஸ்டர் கார்ஷியாவோட விஸ்டேரியா லாட்ஜ் அட்ரஸ் அதுல போட்டிருந்தது. அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா, நம் சொந்த நிறங்கள் பச்சை வெள்ளை. பச்சை என்றால் திறந்திருக்கும், வெள்ளை என்றால் மூடியிருக்கும். பிரதான படிக்கட்டு முதல் மாடி வலது கைப்பக்கம் ஏழாவது வளைவு. துரிதமாக புறப்படு. டி. கண்டிப்பா இது ஒரு பொண்ணு தான் எழுதியிருக்கணும். அட்ரஸ் இன்னொரு பேனா இல்லையோ அல்லது இன்னொருத்தராலோ எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அட்ரஸ் பாருங்க, இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கு. எக்ஸலன்ட் மிஸ்டர் பெயின்ஸ், சின்ன சின்ன விஷயத்தை கூட கவனிச்சு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னதுல இன்னும் கொஞ்சம் விஷயத்த ஆட் பண்ண நினைக்கிறேன். அந்த சீல் அவங்க மெழுக ஊத்தி ஷர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த கஃப்ஸ், அதை வச்சு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த லெட்டரை கட் பண்ணிருக்கிற விதத்தை கவனிச்சிங்கன்னா, அதுக்கு யூஸ் பண்ண கத்திரிக்கோள், இந்த நகத்தெல்லாம் கட் பண்ண யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோள். அதாவது பெண்ட் நெயில் சிசர்ஸ், அந்த நுனிகள் வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த லெட்டரை யாரோ ஸ்பெசிஃபிக்காக பெண்ட் நெயில் சிசர்ஸால் தான் கட் பண்ணியிருக்காங்க. வா மிஸ்டர் ஹோம்ஸ், நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினச்சேன். எனிவே, இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்காங்க. யாராக இருக்கும்? நீங்கள் அந்த நோட்டை கண்டுபிடிச்சது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மிஸ்டர் கார்சியாக்கு என்னாச்சுன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. மிஸ்டர் கார்சியா இன்னைக்கு அதிகாலை 1 மணி அளவில் கொல்லப்பட்டிருக்கார். அவர் வீட்டில் இருந்து 1 மைல் தூரத்தில் அவரோட பாடியை கண்டெடுத்தோம். அவர் தலையில் யாரோ பலமாக தாக்கி கொடூரமாக கொண்டிருக்காங்க. அடித்தவங்க நிச்சயமாக அவர் பின்னாடி இருந்து அவர் எதிர்பார்க்காத போது தாக்கியிருக்கணும். யார் கொண்டான்றதுக்கான எந்த க்ளூவும் அங்கே கிடைக்கும். அவர்கிட்ட இருந்து ஏதாவது திருடப்பட்டிருக்கா? அப்படி எதுவும் இல்லை. ஓ காட், இது என்ன? என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் எப்படி இதுல வந்து சிக்கன? ரொம்ப சிம்பிள் மிஸ்டர் ஸ்காட். மிஸ்டர் கார்ஷாவோட கோட் பாக்கெட்ல நீங்க அவரோட வீட்டில் இருப்பீங்கன்னு போட்ட லெட்டர் இருந்தது. உங்களை ட்ரேஸ் பண்ணி நாங்க இங்க வந்தோம். இப்போ இதை அஃபிஷியலாக அணுகிறது சரின்னு படுது. நீங்கள் எங்கள் கூட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி தரும்படியாக இருக்கும். மிஸ்டர் ஹோம்ஸ், ப்ளீஸ், இது என்னன்னு கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கள். நான் புறப்படுறேன் இப்போ. நான் உங்கள் கூட இந்த கேஸை விசாரிக்கிறதுல உங்களுக்கு ஆட்சேபணம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இல்லை. கொலை நடந்த இடத்துல வேற ஏதாவது க்ளூ கிடைச்சதா? கார்ஷியா விடியற்கால 1 மணி வரைக்கும் அங்கே இருந்திருக்காரு. அங்கே மழை பெஞ்சதுக்கான அடையாளமும் இருக்கு. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டது மழைக்கு முன்னாடி தான். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை இன்ஸ்பெக்டர் பெயின்ஸ். ராத்திரி 1 மணிக்கு அவர் என்ன பெட்ரூம்ல வந்து பார்த்தாரு. நிச்சயமா அது அவரே தான். இன்ட்ரெஸ்டிங். இது வச்சு நம்ம என்ன தீர்மானிக்க முடியும் மிஸ்டர் ஹோம்ஸ்? நம்ம கிட்ட இருக்கிற க்ளூஸ வச்சு இப்போதைக்கு என்னால எந்த தீர்மானத்துக்கும் வர முடியுது. இன்னும் நிறைய டீடைல்ஸ் தேவைப்படும். அங்க உங்க கண்ணுக்கு வேற ஏதாவது இம்பார்ட்டண்டா பட்டுச்சா? எஸ் மிஸ்டர் ஹோம்ஸ், அதெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். Fantastic. சார், நீங்கள் போகலாம். நான் கொஞ்ச நேரம் தனிமையில் யோசிக்க வேண்டியிருக்கேன். அவங்க போனதுக்கப்புறம் ஷெலாக் ரொம்ப நேரம் அந்த ஃபயர் பிளேஸ் முன்னாடியே உட்காந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தார். பல சிகரெட் துண்டுகள் அந்த நெருப்பில் கரைஞ்சிக்கிட்டே இருந்தது. ஷெலாக் பார்த்துக்கிட்டு இருந்தது என்னமோ அந்த நெருப்பு தான், ஆனால் அவரோட சிந்தனைகள் வேற எங்கேயோ இருந்துச்சு. வாட்சன், உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க மேலே தான் சந்தேகம் ஷெலாக். ஏன்னா அவர் கொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் அவங்க யாரையுமே காணுமே. இப்படி டக்குன்னு யோசிச்சா உங்க கண்ணோட்டம் சரியா தான் படுது. ஆனா ஒரு கேள்வி வருது. மிஸ்டர் கார்சியா இவங்களோட இத்தனை நாள் தனியா தானே தங்கியிருந்தாரு. இவங்க கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா அப்பவே கொலை பண்ணிருக்கலாம். ஆனா கரெக்டா மிஸ்டர் ஸ்காட் கெஸ்டா வந்திருக்கும் போது ஏன் கொலை பண்ணணும்? அப்ப ஏன் அவங்க ஓடி போகணும்? அததான் சொல்றேன், ஏன் போகணும்? வாட்சன், இதுல ஏதோ ஒரு மர்மம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம என்னதான் யோசிச்சாலும் நமக்கு சரியான க்ளூஸ் கிடைக்கிற வரைக்கும் இது எல்லாமே ஒரு ஹைபோதசிஸ் தான். நமக்கான புது க்ளூஸ் கிடைச்சாதான் இதுக்கு கரெக்டான ஒரு முடிவு கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ இது சும்மா விளையாட்டுக்காக மிஸ்டர் ஸ்காட்டை கூட்டிட்டு போய் பண்ண மாதிரி எல்லாம் தெரியல. யாரோ சரியா பிளான் பண்ணி அவர் இதுல சிக்க வச்சிருக்காங்க. எப்படி சொல்றீங்க? முதல்ல மிஸ்டர் கார்சியா, அவர் லண்டனுக்கு வந்து கொஞ்சம் சில நாட்கள் தான் ஆகுது. அதுக்குள்ள ஸ்காட்டோட ஏன் அவர் இவ்வளவு நெருங்கி பழகணும்? அண்ட் ஆல்சோ மிஸ்டர் ஸ்காட்டால கார்சியாவுக்கு பெருசா எந்த ஆதாயமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மிஸ்டர் ஸ்காட் அவ்வளோ ஒன்றும் தர்மசாலியான ஆள் மாதிரியும் எனக்கு தெரியல. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம், அவருக்கு சமூகத்தில் இருக்கிற நல்ல பேர் தான். அவர் என்ன சொன்னாலும் உண்மையாக தான் இருக்கும்னு மக்கள் ஆழமாக நம்புகிறாங்க. வாட்சன்,
இப்போ கூட கவனிச்சிங்களா, ஸ்காட் அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப மேலோட்டமாக தான் விசாரிச்சாங்க. அவருக்கு சமூகத்தில் இருந்த மதிப்பும் மரியாதையும் எதையோ ப்ரூவ் பண்ண கார்சியாவுக்கு தேவைப்பட்டிருக்கு. எதையும் இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி கார்சியா நினைச்சதுக்கு மாறுதலாக இது நடந்திருக்கு. அப்போ மிஸ்டர் ஸ்காட்டை சாட்சியாக யூஸ் பண்ண பார்த்துருக்காங்களோ? அதே தான், ஸ்காட்டோட பேச்சுக்கு எந்த கோர்ட்லேயும் மறுபேச்சே இருக்காது, ஏன்னா அவரோட வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு. அப்படி இருக்கும்போது கார்சியாவும் அவன் பணியாட்களும் ஏதோ தப்பு பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்காட் ஒரு சாட்சியாக ரெடி பண்ணிட்டார். அவங்க அதிலேருந்து சுலபமாக தப்பிச்சுக்க முடியும்னு கணக்கு போட்டிருக்காங்க. வீட்டில் இருக்கிற கடிகாரங்களோட டைமெல்லாம் மாற்றி வச்சு கார்சியா 1 மணிக்கு வீட்டில் தான் இருந்திருக்காருங்கிறத கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ண தான் அவங்க இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் கோர்ட்டில் வந்ததுன்னா ஸ்காட் அடித்து சொல்லுவார் கார்சியா 1 மணிக்கு வீட்டில் தான் இருந்தாருன்னு. அப்போ ஏன் மிஸ்டர் கார்சியாவோட ஆளுங்க காணாமல் போகணும்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் முழு க்ளூஸும் கிடைக்கல, அதனால் இந்த கேப் என்னால் ஃபில் பண்ண முடியல. அப்போ மிஸ்டர் கார்சியாவுக்கு கிடைச்ச அந்த லெட்டர் அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த லெட்டரில் நம் சொந்த வண்ணங்கள் பச்சை மற்றும் வெள்ளை, அநேகமாக இது குதிரை பந்தயத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு. பச்சை திறந்தது, வெள்ளை மூடியது, ஏதோ ஒரு சிக்னல் மாதிரி இருக்கு. பிரதான படிக்கட்டு, முதல் நடைபாதை, 7வது வலது கை பக்கம் பச்சை துணி. இது நிச்சயமா மீட்டிங்கான இன்விடேஷன் தான். துரிதமாக புறப்படுன்னு எழுதின டிங்கிற பொண்ணு கார்சியாவுக்கு இந்த லெட்டர் எழுதியிருக்க. டீன்றத டொலரஸ்னு புரிஞ்சிக்கலாமா? ஸ்பானிஷ்ல இது பெண்களுக்கான காமன் பேரு. ஃபண்டாஸ்டிக் வாட்சன். ஆனா எழுதின பொண்ணு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்கன்னா அவங்க ஸ்பானிஷ்ல எழுதியிருக்கலாமே. ரெண்டு பேருக்கும் ஸ்பானிஷ் தெரியும் தானே? இந்த லெட்டர் எழுதினது நிச்சயமா இங்கிலீஷ் ஆள் தான். இன்ஸ்பெக்டர் வந்து வேற என்ன க்ளூஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து ஒரு தந்தி வந்தது. ஷெர்லாக் அதை ரொம்ப ஆர்வமா பிரிச்சு படிச்சுட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுல நம்ம வேகமா முன்னேறிட்டு இருக்கோம்னு போட்டு ஒரு சில பேரும் அட்ரஸும் இருந்தது. லார்ட் ஹாரிங்பை, த டிங்கிள், சர் ஜார்ஜ் ஃபோலியட், ஆக்ஷாட் டவர்ஸ், மிஸ் ஹைனஸ், ஜேபி பர்ட்லி பிளேஸ், மிஸ்டர் ஜேம்ஸ் பேக்கர் வில்லியம்ஸ், ஃபார்டன் ஓல்ட் ஹால், மிஸ்டர் ஹெண்டர்சன் ஹை கேபிள், ரெவனன் ஜாஷ்வா ஸ்டோன், நெதர் வாஸ்லிங்ஸ். இன்ஸ்பெக்டர் பெயின்ஸ் ரொம்பவே குவிக்காக வேலை செஞ்சிருக்காரு. இந்த லிஸ்ட்டை வச்சுட்டு நமக்கு தேடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு சத்தியமாக புரியல ஷெர்லாக். இன்ஸ்பெக்டர் பெயின்ஸ், நம்ம யோசித்த மாதிரியே கார்சியாவுக்கு வந்த மெசேஜ் நிச்சயமாக ஒரு மீட்டிங்கான இன்விடேஷன் புரிஞ்சுட்டு இருக்காரு. அந்த நோட்டில் இருந்ததை யோசிங்க. பிரதான படிக்கட்டு, முதல் நடைபாதை, 7வது வலதுகை பக்கம். அப்படின்னா அந்த வீடு எவ்வளோ பெருசாக இருக்கணும். கார்சியா மிஸ்டர் ஸ்காட்டை சாட்சியமாக பயன்படுத்தணும்னா அவரோட வீட்டிலேருந்து 1 மைல் தூரத்துக்குள்ள போயிட்டு வர மாதிரியான இடமா தான் இருந்திருக்கணும். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கார்சியா வீட்டு பக்கத்தில் ஒரு 1 மைல் தூரத்தில் எதெல்லாம் பெரிய வீடோ அதையெல்லாம் ஒரு லிஸ்ட் கேட்டிருந்தேன். ஸோ அதான் இது. ஷெர்லாக் இதை சொன்ன உடனே எனக்கு ஆர்வம் தாங்கலை. நாங்கள் 3 பேரும் ஒரு வழியாக மிஸ்டர் கார்சியாவோட கிராமத்துக்கு வந்து அடைஞ்சோம். இன்ஸ்பெக்டர் பெயின்ஸ் எங்களை வெஸ்டேரியா லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போனார். 1 சில மைல்ஸ் தூரம் நடந்ததுக்கப்புறம் விஸ்டேரியா லாட்ஜ் என் கண்ணில் பட்டது. அந்த வீடே ரொம்ப சதலம் அடைஞ்சு பார்க்கவே அச்சுறுத்துற மாதிரி இருந்தது. அப்போ ரொம்ப இருட்டாக இருந்தது. வீட்டோட இடது பக்க ஜன்னல்ல இருந்து ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. இன்ஸ்பெக்டர் பெயின்ஸ், அது என்ன வெளிச்சம்? எங்கள் கான்ஸ்டபிள் தான், நாங்கள் தான் அவரை அங்கே காவலுக்கு வச்சுட்டு வந்தோம். கதவு திறந்த கான்ஸ்டபிள் கதிகலங்கி போயிருந்ததை நான் கவனிச்சேன். தன்னை காப்பாற்ற சொல்லி கத்தி அழ ஆரம்பிச்சிட்டார். அவர் முகமெல்லாம் வெலவெலத்து போயிருந்தது. அவர் கை நடுங்கிக்கிட்டு இருந்தது. என்னாச்சு வால்டர்ஸ்? அவர் முகத்தில் இருந்த வேர்வையெல்லாம் தொடச்சுக்கிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டபடியே, சார் நல்ல வேலை நீங்க வந்தீங்க, இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேன். என்னாச்சு, உங்களை இந்த அளவுக்கு எது பயன்படுத்திச்சு? சார், இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி கிச்சனில் அதை நான் பார்த்தேன். நீங்கள் வந்து கதவை தட்டவும் மறுபடியும் அதுதான் வந்துச்சோன்னு நான் பயந்துட்டேன். என்ன பார்த்தீங்க, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க. சாத்தான் சார், சாத்தான். என்ன உளறீங்க? இல்லை சார், நிச்சயமா நான் அந்த ஜன்னல் கிட்ட பார்த்தேன். 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடி சூரியன் மறைஞ்சப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ சத்தம் கேட்குதுன்னு நிமிந்து பார்த்தேன். என் கண்ணு முன்னாடி சாம்பல் நேரத்தில் ஒரு உருவம் வந்து நிற்குது. ஐயோ, அதை என்னால் மறக்கவே முடியாது. என்ன வால்டர்ஸ்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார்,
ஆனா அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உங்களை விட ரெண்டு மடங்கு பெருசா இருந்துச்சு. பசியில இருக்கிற மிருகம் மாதிரி என்ன கொடூரமா பார்த்துச்சு. அதை பார்த்ததும் பயத்துல பின்னாடி இருக்கிற தோட்டத்துல போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேலை அது அங்க வரல. என்ன வால்டர்ஸ், this is not a responsible act. சாத்தானா சாத்தான், ஏதோ கெட்ட கனவு கண்ட மாதிரி இருக்கு. தூங்கிட்டீங்களா? இல்ல இல்ல, அவர் சொன்னது உண்மைதான். இங்க பாருங்களேன், சைஸ் 12 இருக்கிற ஒரு ஷூ வந்துட்டு போன ஆளு நிஜமாவே ரொம்ப பெருசா தான் இருந்திருக்கணும். ஓ அப்படியா? அப்படின்னா அவ எங்க போயிருப்பா மிஸ்டர் ஹோம்ஸ்? அநேகமா பின்பக்கம் இருக்கிற தோட்டத்து வழியா ரோடுக்கு போயிருக்கணும். வந்தது யாரு இல்ல எதா இருந்தாலும் சரி, அது இப்போதைக்கு முக்கியமே இல்லை. திரும்பி வர வரைக்கும் காத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். நீங்க வீட்டுக்குள்ள வாங்க. அந்த வீட்டில இருந்த பல அறைகளை தேடி பார்த்தும் ஒரு துப்பு கூட கிடைக்கல. கார்ஷியா வாடகைக்கு இருந்த அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனருக்கும் ஒரு விவரமும் தெரியல. வீட்டில இருந்த ஃபர்னிச்சர்ஸ், ட்ரெஸ்ஸஸ் உட்பட எதுவுமே மிஸ்டர் கார்ஷியாவுக்கு சொந்தமானதும் இல்லை. எல்லாமே வீட்டோட வந்தது தான். ரெண்டு ஸ்பானிஷ் மொழி நாவல்கள், ஒரு பழைய துப்பாக்கி, அப்புறம் ஒரு கிட்டார், இதெல்லாம் தான் மிஸ்டர் கார்ஷியாவோட ரூம்ல இருந்து நாங்க கண்டெடுத்தது. இங்க பெருசா எதுவும் இல்லையே மிஸ்டர் ஹோம்ஸ். நீங்க வாங்க, நம்ம அந்த கிச்சன் பக்கம் போய் பார்ப்போம். அங்க ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கிச்சன்ல இருந்த டைனிங் டேபிள் சாப்பிட்டுட்டு பாதிலேயே போடப்பட்ட அழுக்கு பிளேட்ஸ்னு குப்பையா இருந்தது. இங்க பாருங்க மிஸ்டர் ஹோம்ஸ், இங்க இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இன்ஸ்பெக்டர் பெயின்ஸோட மெழுகுவத்தி வெளிச்சத்துல நாங்க பார்த்தது ரொம்ப வினோதமான பொருள். ட்ரெஸ்ஸஸ்க்கு பின்னாடி அது இருந்தது. ரொம்ப சுருங்கி போய் மட்டமான ஒரு நிலைமையில இருந்தது. கருப்பு நிறத்துல அதோட தோல் எல்லாம் சீர்கெட்டு போயிருந்துச்சு. ஒரு மம்மி போல பார்க்கவே அருவருப்பா இருந்துச்சு. ரெண்டு ஒயிட் ஷீட்டுக்கு நடுவுல கட்டி தொங்க விடப்பட்டிருந்தது. வாவ், ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே, என்ன சொல்றீங்க வாட்சன்? அத பார்த்த அருவருப்புல எனக்கு வாந்தி வந்ததுதான் மிச்சம். ஒரு பெரிய பறவையோட கைகளையும் உடம்பையும் நாங்க பார்த்தோம். அதோட ரெக்கையெல்லாம் காட்டுத்தனமா யாரோ பிச்சு போட்டிருந்தாங்க. வெள்ளக்கோழி, இன்ட்ரஸ்டிங். அதுல சின்ன சின்ன எலும்பு துண்டுகள் கருகினபடி இருந்துச்சு. அண்ட் அது மனுஷனங்களோடது இல்லைன்னு டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதா இன்ஸ்பெக்டர் பெயின்ஸ் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணார். அதெல்லாம் பெருசு இல்லை மிஸ்டர் ஹோம்ஸ். இதோ இங்க பாருங்க, எதையோ கொண்டு எரிச்சிருக்காங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் மிஸ்டர் பெயின்ஸ். உங்க அசாத்திய திறமையினாலதான் நீங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு குயிக்கா பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க. நன்றி மிஸ்டர் ஹோம்ஸ். இந்த மாதிரி கேஸ்ல தான் நம்ம திறமையை நிரூபிக்க முடியும் இல்லையா? இங்க இருக்கிற இந்த எலும்பு துண்டு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அநேகமா ஆட்டோட தான் இருக்கலாம்ல, ஆட்டுக்குட்டி. மிஸ்டர் ஹோம்ஸ், இந்த வீட்டில் வினோதமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னவா இருக்கலாங்கிறதுக்கு நான் ஒரு தேர் வச்சிருக்கேன். நீங்கள் சொல்கிறதுல இருந்த என்னோட கணிப்பும் உங்களோட கணிப்பும் வேற வேற. நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக இந்த கேஸ் விசாரிக்கிறது தான் எனக்கு சரிந்து படுது. ஓ அப்படியா, ஓகே தான் இன்ஸ்பெக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் வழியில் போங்க, நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன். நான் பார்க்க வேண்டியதெல்லாம் இந்த வீட்டில் பார்த்து முடிச்சாச்சு. அப்போது நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ஷெர்லாக் ரொம்ப சாதாரணமாக அன்னைக்கு பெயின்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் எனக்கு தெரியும் அவர் அந்த கேஸை பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறார். நான் ஏதாவது கேட்க போய் அவரோட கவனம் செதறிடக்கூடாதுன்னு அமைதியாக அவரை பின்தொடர்ந்தேன். ஆனால் நான் நினச்சது தப்பாக போச்சு. ஷெர்லாக் அதுக்கப்புறம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரியே தெரியல. நாட்கள் ஒன்னொன்னா கடந்து போச்சு. கேஸில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஒரு நாள் பிரிட்டிஷ் மியூசியம் போய் சில புக்ஸை ரெஃபர் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அப்பப்போ அந்த கிராமத்து பாதை வழியாக நடந்து போயிட்டும் வருவார். அப்புறம் ஒரு சில கிராம மக்களோட பேசினபடியும் செலவழிச்சார். இந்த கிராமத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் எதுவுமே இல்லை வாட்ஸ். இந்த அழகான கிராமத்தில் இப்படி நடந்து போகிறது உங்களுக்கு ஒரு மாதிரி மன அமைதியை கொடுக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஷெர்லாக் என்ன நினைக்கிறாருன்றதே எனக்கு புரியல. இந்த செடி கொடிகளை பார்க்கவா இந்த கிராமத்துக்கு வந்தோன்னு எனக்கு பட்டுச்சு. நாங்கள் சில நாட்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் பெயின்ஸையும் அங்கே பார்க்க முடிஞ்சது. அவர் கண்கள்லேயும் ஒரு பெரிய ஏமாற்றம் தெரிஞ்சது. அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிளை படித்தேன். அது என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுச்சு. அதோட தலைப்பு, வெஸ்டேரியா லாட்ஜின் மரணம் ஒரு முடிவுக்கு வந்ததா? இதை கேட்ட உடனே ஷெர்லாக் அவரோட சேர்ல இருந்து படுவேகமாக எந்திரிச்சார். எனக்கு முன்னாடியே பெயின்ஸ் அவரை பிடிச்சிட்டாரான்னு? அப்படிதான் போல ஷெர்லாக். மேலே படிங்க. வெஸ்டேரியா லாட்ஜில் வசித்து வந்த மிஸ்டர் கார்ஷியாவின் மரணம் அந்த கிராமத்தினருக்கு மிகுந்த அச்சத்தை கொடுத்தது.
அக்கொலையில் மிஸ்டர் கார்ஷியாவின் பணியாட்களே ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் எண்ணினர். ஆனால் அதற்கு தகுந்த ஆதாரங்கள் ஏதும் இல்லாததால் மிஸ்டர் கார்ஷியா தன்னுடன் சில அரிய பொருட்களை வைத்திருந்ததாலும் அதுதான் இந்த கொலைக்கு மூல காரணமாக இருக்கலாம் என்று இன்ஸ்பெக்டர் பெயின்ஸ் நம்பினார். அவர் குற்றவாளிகளை பிடிக்க கடும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் ஒரு சில நாட்களுக்கு முன்பு குற்றவாளிகளில் ஒருவராக கருதப்படும் கார்ஷியாவின் சமையல்காரர் வெஸ்டேரியா லாட்ஜின் முன் தென்பட்டார். அவர் பெரிய உடல் அமைப்புடன் பார்ப்பதற்கு அச்சுறுத்தும் தோற்றம் கொண்டிருந்தார். இப்படி கான்ஸ்டபிள் வால்டர்ஸ் அளித்த தகவலின்படி அவரை பிடிக்க ஒரு தனிப்படை அமைத்தார் இன்ஸ்பெக்டர் பெயின்ஸ். அவரின் முயற்சிக்கிணங்க நேற்று அக்குற்றவாளி வெஸ்டீரியா லாட்ஜுக்கு வரும்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் ஒரு கருப்பினத்தவர் என்று தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து மேலும் விசாரணையில் இன்னும் சில தகவல்கள் கிடைக்கலாம் என்று இன்ஸ்பெக்டர் பெயின்ஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதை கேட்டவுடனே ஷெர்லாக்கும் நானும் இன்ஸ்பெக்டர் பெயின்ஸை பார்க்க புறப்பட்டோம். நாங்கள் போய் சேரும்போது பெயின்ஸ் அவர் வீட்டிலிருந்து வெளியே புறப்பட தயாராக இருந்தார். நியூஸ் பேப்பர் பார்த்தீங்களா மிஸ்டர் ஹோம்ஸ்? பார்த்தோம், அதான் உங்களை அலர்ட் பண்ணலாம்னு வந்தோம். அலர்ட்டா? எதுக்கு? நான் இந்த கேஸை கவனிச்சு வரேன். இன்ஸ்பெக்டர் பெயின்ஸ், நீங்கள் கரெக்டான வழியில் தான் போகிறீங்கன்னு உங்களுக்கு உறுதியாக தெரியுமா? மிஸ்டர் ஷெர்லாக், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக இந்த கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே தென், ஃபண்டாஸ்டிக். சரி, அப்போ நீங்கள் உங்கள் வழியிலே போங்க. ஆனால் நீங்கள் போகிற வழி கரெக்டானதானான்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் அதுவும் சொல்லலைன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாதுல்ல? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மிஸ்டர் ஹோம்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு தகவல் வச்சுருக்கேன். பிடிபட்ட ஆள் ஒரு காட்டு மிராண்டு மாதிரி இருக்கான். பிடிக்க வந்த போலீஸ்காரர் ஒருத்தரோட விரலை கடிச்சு துப்பிட்டான். அன்னைக்கு கான்ஸ்டபிள் வால்டர் சொன்னது சரிதான், ஒரு சாத்த மாதிரி தான் இருக்கான். ஏன்னா இங்கிலீஷ் தான் வரமாட்டேங்குது, ஸ்பானிஷில் பேசுகிறான். அவங்ககிட்ட இருந்து தகவல் வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. அவன் தான் குற்றவாளி நீங்கள் உறுதியாக? மிஸ்டர் ஹோம்ஸ், நமக்கு இடையில் ஒரு சிஸ்டர் இருக்கு. நாம் ஏற்கனவே பேசினபடியே உங்களுக்கு உங்கள் வழி, எனக்கு என் வழி. அதை கேட்டதுக்கப்புறம் நானும் ஷெர்லாக்கும் அங்கேருந்து கிளம்பணும். வாட்ஸன், இன்ஸ்பெக்டர் பெயின்ஸ் ஏதோ தப்பு பண்ணுறாருங்கிறது ரொம்ப நிச்சயமாகவே தெரியுது. ரொம்ப தப்பு தப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. வாட்ஸன், இன்னைக்கு ராத்திரி உங்கள் உதவி எனக்கு தேவைப்படும். இந்த கேஸை பற்றி நான் கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னும் இதில் இருக்கிற சில கேப்ஸ், அது நம்ம இன்னைக்கு ஃபில் பண்ணியே ஆகணும். கார்சியா, மிஸ்டர் ஸ்காட்டோட டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச லெட்டரை பற்றி யோசிச்சு பாருங்கள். இன்ஸ்பெக்டர் பெயின்ஸ் சொன்ன மாதிரியே கார்சியாவோட பணியாட்கள் அவரை கொலை பண்ணியிருக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, கார்சியா தான் மிஸ்டர் ஸ்காட்டை அவரோட இடத்துக்கு வர வச்சார். கார்சியாவுக்கு தான் அங்கே தான் இருந்தோங்கிறத நிரூபிக்க ஸ்காட்டோட உதவி தேவைப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஆழமாக யோசிச்சோம்னா இந்த குற்றத்துக்கான எண்ணம் கார்சியாவுக்கு தான் இருந்திருக்கே தவிர்த்து ஸ்காட்டு கிடையாது. அப்படி பார்த்தா கார்சியா யாருக்கு எதிராக குற்றம் செய்யணும்னு நினைச்சாரோ அவர் தான் கார்சியாவை கொன்று இருக்கணும். அதே மாதிரி கார்சியாவோட பணியாட்களுக்கும் இதில் கண்டிப்பாக தொடர்பு இருந்திருக்கணும். மூணு பேருமா சேர்ந்து ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டியிருக்காங்க. அவங்க என்னப்படியே நடந்திருந்தா கார்சியா திரும்பி வந்து எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருக்கும். மிஸ்டர் ஸ்காட்டும் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே சாட்சி சொல்லி இவங்களை தப்பிக்க வச்சிருப்பாரு. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி கார்சியா திரும்பி வந்ததால அவங்க ஏற்கனவே முடிவெடுத்தபடி கார்சியாவோட பணியாட்கள் விஸ்டரியா லாட்ஜ்ல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அநேகமா ஏதாவது மறைவிடத்துல அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். கார்சியாவால முடிக்க முடியாததை இவங்க அப்புறமா முடிக்க நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்கணும். திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் எ லாட் ஷெர்லாக். அப்படி பார்த்தா அப்போ ஒருத்த மட்டும் ஏன் திரும்ப வெஸ்டீரியா லாட்ஜுக்கு வரணும்? ஏதாவது முக்கியமான ஒன்று அங்கே விட்டுட்டு போயிருக்கணும். கார்சியாவுக்கு கிடச்ச லெட்டரில் தான் அடுத்த ஸ்டெப் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக கார்சியாவுக்கு தகவல் கொடுத்தவங்க தான் அந்த லெட்டரை எழுதியிருப்பாங்க. யார் கொடுத்துருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க தான் இந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய வீடுங்களோட லிஸ்டெல்லாம் நான் எடுக்க சொன்னேன். அதுக்காக தான் இந்த கிராமம் முழுக்க தேடி அலைஞ்சேன். இந்த ஊர் மக்களோட பேசும்போது நம்ம தேடுற மாதிரியான ஒரு வீடு விஸ்டேரியா லாட்ஜிலிருந்து ஒரு மைல் தூரத்தில் இருக்கிற மிஸ்டர் ஹென்ரிசனோட வீடு மட்டும்தான். மற்ற வீடுகளெல்லாம் ரொம்ப தொலைவில் இருக்கிறதால இதில் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால என்னோட மொத்த ஃபோக்கஸையும் ஹென்ரிசனோட வீட்டு பக்கம் நான் திருப்ப ஆரம்பித்தேன். மிஸ்டர் ஹென்ரிசனுக்கு வயசு 50 மேலே இருந்தாலும் ஆள் பார்க்கவே ரொம்ப கம்பீரமாக இருந்தார். ரொம்ப பலசாலியும் கூட. தலை நரைச்சி போயிருந்தாலும் அவரோட ஷார்ப்பான கண்கள் எல்லாத்தையும் ரொம்ப கூர்மையாகவே கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் இங்கிலாந்துக்கு வந்து சில வருஷங்கள் தான் ஆகியிருந்தாலும் அவருக்கு இங்கேயும் பேரும் மதிப்பும் நல்லாவே இருக்கு.
அவரோட செக்ரட்டரி மிஸ்டர் லூகஸ் ஒரு ஃபாரினர். வாட்சன், ஒன்னு கவனிச்சிங்களா, கார்சியாவோட பணியாட்கள் ரெண்டு பேருமே ஃபாரினர்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற கேள்விக்கும் பதிலுக்கும் இருக்கிற தூரம் குறையிற மாதிரி இல்ல. ஹெண்டர்சனோட வீட்டில் இன்னொரு முக்கியமான ஆள் இருக்காங்க. மிஸ்டர் ஹெண்டர்சன் அதிகமாக பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள். அதுவும் இல்லாமல் அவருக்கு ரெண்டு குழந்தைங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறதுக்காக ஒரு லேடியை வீட்டில் வேலைக்கு வச்சுருந்தாங்க. அவங்க பேர் மிஸ் பர்னட். இவங்க இல்லாமல் இன்னொரு பணியாள் ஒருத்தரையே அவர் வேலைக்கு வச்சுருந்தார். அது எதுக்குன்னா, இவர் வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத ரகசிய தகவல் சொல்கிறதுக்காக. இதை தவிர அவ்வளோ பெரிய வீட்டை பார்த்துக்க பட்லர் மெய்ட்னு ஏகப்பட்ட பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மிஸ்டர் ஹெண்டர்சன் வீட்டிலேருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஜான் வார்னர்னு ஒருத்தர் நான் மீட் பண்ணேன். மிஸ்டர் ஹெண்டர்சன் பணியாட்கள் எல்லார்ட்டையும் ரொம்பவே கடுமையாக நடந்துப்பாருன்னு அவர் சொன்னார். அதனாலேயே வீட்டில் இருக்கிற எல்லா பணியாட்களுக்கும் அவர் மேலே சரியான வெறுப்பு. ஹெண்டர்சனோட வீடு ரொம்பவே பெருசு. எவ்வளோ பெருசுன்னா அதுக்கு ரெண்டு பாகம் இருந்தது. ஒரு பாகத்தில் பணியாட்கள் எல்லாம் தங்கியிருந்தாங்க, இன்னொரு பாகத்தில் மிஸ்டர் ஹெண்டர்சனும் அவரோட ஃபேமிலியும் தங்கியிருந்தாங்க. இந்த சமையல் செய்கிறவங்க மட்டும் ஒரு சின்ன கதவு வழியாக ஹெண்டர்சன் இருந்த பக்கத்துக்கு வரதும் போகிறதுமா இருந்தாங்க. மற்றபடி ரெண்டு பக்கத்துக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ஹெண்டர்சனோட செக்ரட்டரி லூகஸ் எந்நேரமும் அவர் கூடவே தான் இருந்திருக்கார். ஹெண்டர்சன் யாருக்கோ பயந்துகிட்டே இருந்ததால தான் அவரோட செக்ரட்டரி அவரை பின்தொடர்ந்துகிட்டே இருந்ததா ஜான் எனக்கு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஹெண்டர்சன் ஏதோ அவங்க வீட்டு வேலையாட்கள்லாம் கோபத்தில் சாட்டையால் அடிச்சிட்டாங்கன்னு ஜான் சொன்னார். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இந்த பிரச்சனையை கோர்ட்டு கேஸுன்னு எங்கேயுமே வராதபடி பார்த்துக்கிட்டார். இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதே அந்த லெட்டர் தான். வாட்சன், கார்சியாவுக்கு இந்த வீட்டில் இருந்து தான் அந்த லெட்டர் போயிருக்கு. அதுவும் ஒரு பொண்ணு அனுப்பியிருக்காங்க. அநேகமாக அது மிஸ் பர்னட்டாக தான் இருக்க முடியும். ஆனால் கார்சியாவுக்கும் பர்னட்டுக்கும் இடையில காதல் இருந்த மாதிரி தெரியல. வேற ஏதோ ஒன்று இருந்திருக்கு. இல்லை கார்சியாவை கொல்றதுக்காக மிஸ் பர்னட்டை பயன்படுத்தியிருக்கணும். அப்படி நடந்திருந்தா மிஸ் பர்னட் கார்சியாவை கொன்னவங்களை பழிவாங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே தான் கதை சூடு பிடிக்குது. கார்சியாவுக்கு ஹெண்டர்சன் வீட்டிலேருந்து அந்த லெட்டர் போயிருக்கு. கார்சியா கொல்லப்பட்ட நாள்லேருந்து மிஸ் பர்னட்டை அந்த வீட்டு வேலையாட்கள் யாரும் பார்க்கவே இல்லை. திடீர்னு காணாமல் போயிட்டாங்களா? அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்த தியரியை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. போதுமான எவிடன்சஸ் எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. மிஸ் பர்னட் இப்போ பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கலாம். இப்போதைக்கு ஜேம்ஸை அந்த வீட்டை வேவு பார்க்கும்படி கேட்டிருக்கேன். நமக்கு போலீஸ் உதவி செய்யலைன்னா நாம தான் ஏதாவது பண்ணணும். இப்போ என்ன பண்ணான்னு சொல்றீங்க? மிஸ் பர்னட்டோட ரூம் மேல் மாடியில் தான். நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு ராத்திரி அங்கே போய் என்னன்னு அலசி பார்த்துருவோம். ஷெர்லாக் சொன்னதை கேட்க கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. வீடு நிறைய பணியாட்கள், சட்டத்துக்கு மீறி நுழைய போகிறோம், எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப பயமுடுத்துறது மிஸ்டர் ஹெண்டர்சன். ஆனால் எப்படியாவது இந்த மர்மத்துக்கு விடை கண்டுபிடிச்சாகணுன்ற எண்ணம் என்னை சரின்னு சொல்ல வச்சிருச்சு. நாங்கள் சாயங்காலம் 6 மணி போல் அந்த வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருந்தப்போ ஒரு குதிரை வண்டி வந்து நின்று சத்தம் கேட்டுச்சு. ஜேம்ஸ், நீங்கள் எங்கே? இங்கே நாங்களே அங்கே தான் கிளம்பிட்டு இருந்தோம். மிஸ்டர் ஹோம்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது மிஸ் பர்னட்டை கூட்டிகிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போனாங்க. நானும் அவங்கள பின்தொடர்ந்தேன். மிஸ் பர்னட் ஏதோ தூக்கத்தில் நடக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மிஸ் பர்னட்டை ட்ரெயினில் ஏற்ற முயற்சி பண்ணப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நினைவு திரும்பிச்சு. அவங்க ட்ரெயினில் ஏற மாட்டேன்னு சண்டை போட்டாங்க. நல்ல வேளையாக நான் அவங்கள அங்கே இருந்து காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு ஓபியம் கொடுத்து மயக்கமடைய வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க கீழே குதிரை வண்டியில் தான் இருக்காங்க. ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக் ஜேம்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். வாட்சன், நம்ம விடையை நெருங்கிட்டு இருக்கோம். மிஸ் பர்னட் இன்னும் மயக்க நிலையில தான் இருந்தாங்க. அவங்க முகமெல்லாம் அடி வாங்கின தழும்புகள் இருந்தது. ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. நாங்கள் அவங்கள தூக்கி சோஃபா மேலே உட்கார வச்சோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ ஷெர்லாக் மிஸ்டர் பெயின்ஸையும் கிளம்பி வர சொல்லியிருந்தார். கொஞ்ச நேரத்திலே அவரும் வந்தார். ஷெர்லாக், நீங்களும் நானும் கடைசியில் ஒரே வழியில் தான் போயிட்டு இருந்திருக்கோம் போல இருக்கு. முக்கிய சாட்சியை பிடிச்சிட்டீங்களே. என்னது, நீங்களும் ஹெண்டர்சன் மேல சந்தேகப்பட்டீங்களா? ஆமா, நீங்க பண்ண மாதிரியே நானும் அவரை பத்தின தகவல்களை சேகரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கார்சியா வீட்டுல வேலை பண்ண ஆள அரெஸ்ட் பண்ணீங்க. ஹெண்டர்சன் மேல உடனே கேஸ் திருப்பி இருந்தோம்னா அவர் அலர்ட் ஆகியிருப்பார். அதுக்கப்புறம் அவரை பிடிக்க முடியாமலே போயிருக்கோம். அவரோட அடுத்த நடவடிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் போலியா மிஸ்டர் கார்சியாவோட ஆளை பிடிச்சோம். அந்த ஒரே காரணத்தால தான் மிஸ் பர்னட்டையும் நம்மளால நெருங்க முடிச்சது.
இன்ஸ்பெக்டர் பெயின்ஸ், எக்ஸலண்ட். உங்களுக்கு நிச்சயமா பெரிய ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு. உங்களை மாதிரியே நானும் ஒரு ஆளை மிஸ்டர் ஹெண்டர்சன் வீட்டை வேவு பார்க்க வச்சிருந்தேன். ஆனா அவரால் மிஸ் பர்னட் தப்பிக்க முயற்சி பண்ணப்போ காப்பாற்ற முடியல. நல்ல வேலை உங்கள் ஆள் உதவி பண்ணிட்டார். மிஸ் பர்னட் கொஞ்சம் தெளிவானதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாம். நிச்சயமா. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஹெண்டர்சன் உண்மையிலே யார்? மிஸ்டர் ஹெண்டர்சன் தான் டான் முரிலோ, சான் பெட்ரோ நாட்டோட சர்வாதிகாரி. அவரை சான் பெட்ரோவோட புலின்னு கூப்பிடுவாங்க. அவர் தான் இந்த ஹெண்டர்சன். எனக்கு உடனே பல விஷயங்கள் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டான் முறையிலும் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சி நடத்திட்டு இருந்த ஒரு ஆள். மத்திய அமெரிக்காவில் அவரோட பேரை கேட்டாலே மக்கள் கதிகலங்கி போயிடுவாங்க. அவருக்கு எதிராக மக்கள் போராட்டம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு ராத்திரியோட ராத்திரியா ஊர்ல இருக்கிற எல்லா செல்வத்தையும் திருடிக்கிட்டு கப்பல் ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. இங்கிலாந்துல அவரை பத்தின செய்திகள் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வந்தது. ஆமா மிஸ்டர் ஹோம்ஸ், டான் முரிலோவே தான். அந்த லெட்டர்ல எழுதியிருந்தத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல பச்சை வெள்ளைன்னு நிறங்களை பத்தி போட்டிருந்தது. அது சான் பெட்ரோ நாட்டோட கொடியோட நிறம். அதுவும் இல்லாம இங்கிலாந்துக்கு வந்து போன கப்பல்களோட லிஸ்ட் வச்சு விசாரிக்கும் போது டான் முரிலோ தான் ஹெண்டர்சன்ன்ற பேர்ல இங்கிலாந்து வந்திருக்காருன்றது எனக்கு தெளிவா புரிஞ்சுது. அவனை கொல்ல தான் நாங்கள் இங்கே வந்தோம். மிஸ் பர்னட், இப்போ பரவாயில்லையா? எங்கள் போராளி மிஸ்டர் கார்ஷியாவை கொன்னதுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும். மிஸ்டர் கார்ஷியாவை அவன் கொண்டிருக்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம். நீதி கிடைக்கிற வரைக்கும் ஓய மாட்டோம். மிஸ் பர்னட், நீங்கள் ஒரு இங்கிலீஷ் சிட்டிசன் தானே? அப்புறம் நீங்கள் எப்படி, ஐ மீன் நீங்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டீங்க? டான் முரில ஒரு ராட்சசன். அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான அப்பாவி மக்களோட செல்வத்தை திருடிட்டு இங்கிலாந்து வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, பல மக்களோட வாழ்க்கைய அழிச்சிருக்கான். இந்த இங்கிலாந்து அரசாங்கத்தால அவனை என்ன செய்ய முடியும்? அதான் நீதியை தேடி பாதிக்கப்பட்ட நாங்களே போராட்டத்துல இறங்கிட்டோம். டான் முரிலோ அவனுக்கு எதிராக யாரும் போட்டியிட்டாங்கன்னா அவங்கள அழிச்சிடுவான். அப்படி ஒரு முறை ஒரு எலெக்ஷன் போது என் ஹஸ்பண்ட் அவனை எதிர்த்து போட்டியிட்டாரு. அவர் சான் பீட்ரோட ஃபாரின் மினிஸ்டரா இங்கிலாந்துல தான் இருந்தாரு. இங்கேதான் நாங்கள் சந்திச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நல்ல மனுஷன். அவரை நாட்டுக்கு ஏதோ அவசர வேலைன்னு வர வச்சு கொலை பண்ணிட்டார் அந்த முறையிலும். அவனால பாதிக்கப்பட்டு அவன் மேலே வெறுப்பு இருக்கிற எல்லாரும் ஒன்னா கூட்டணும். அவனை அழிக்கிறதுன்னு முடிவு எடுத்து அவனை தேட ஆரம்பிச்சோம். இதுக்கு முன்னாடி அவன் மேலே ஒரு கொலை முயற்சியை பாரிஸ்ல நடத்தினோம், ஆனால் அதில் அவன் தப்பிச்சிட்டான். டான் முரிலோவால் கார்ஷாவோட அப்பா பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அவரோட சேர்ந்த பல மந்திரிகளோட நிலைமை படு மோசமாக மாறவே எல்லாரும் இங்கிலாந்து புறப்பட்டு வந்தாங்க. நான் அவனை பத்தி மற்றவங்களுக்கு தகவல் சொல்ல அவன் பொண்ணுங்களை பாத்துக்கிற வேலையாள் மாதிரி அவன் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தேன். முரிலோ கூடவே அவன் செக்யூரிட்டி லூக்கஸ் எப்போதும் ஓட்டிட்டு இருக்கிறது எங்களுக்கு பெரிய தடையா இருந்துச்சு. முரிலோ தனியா இருக்கிற சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தோம். அவன் அடிக்கடி ரூம் மாத்தி படுத்ததுனால சரியான வாய்ப்பு அமையாமலேயே இருந்துச்சு. அப்பதான் ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் உடனடியா மிஸ்டர் கார்ஷாக்கு தகவல் அனுப்பணும்னு ஒரு லெட்டர் எழுதினேன். அதன்படி நான் பச்சை விளக்க போட்டேன்னா உள்ள வரலான்னு அர்த்தம், வெள்ளை விளக்க போட்டேன்னா கூடாதுன்னு அர்த்தம். இது நாங்கள் எங்களுக்குள்ளே வச்சுக்கிட்ட ஒரு கோடு. ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் லெட்டர் எழுதுறத லூக்கஸ் பார்த்துட்டான். முரிலோ கிட்ட நான் கையும் களவுமாக மாட்டிக்கிட்டேன். என்னை ஏவி விட்டது யாருன்னு சொல்லும்படி என்னை டார்ச்சர் பண்ணாங்க. கத்தி எடுத்து என் கழுத்து மேலே வைக்கவே எனக்கு பயம் வந்துடுச்சு. வேற வழி இல்லாமல் மிஸ்டர் கார்ஷியா பற்றி சொல்லும்படி ஆயிடுச்சு. லூக்கஸ் நான் எழுதின லெட்டரை கொஞ்சம் மாற்றி மிஸ்டர் கார்ஷியாவை வர வைக்கும்படி அதை அனுப்பிட்டான். பாவம், இவங்க தான் அந்த லெட்டர் எழுதினாங்கன்னு தெரியாமல் வந்த மிஸ்டர் கார்ஷியாவை இவங்க கொண்டுட்டாங்க. அநேகமாக முரிலோவே தான் அவனை கொண்டிருக்கணும், ஏன்னா லூக்கஸ் ஏன் கூட இருந்தான். மிஸ்டர் கார்ஷியாவை முதல்ல வீட்டுக்குள்ளே வர வச்சு அவரை திருடன்ற பேரில் கொல்றது தான் அவங்க திட்டமாக இருந்துச்சு. என்னை பல நாட்கள் சோறு தண்ணி இல்லாமல் சித்திரவதை பண்ணாங்க. பகலோட வெளிச்சத்தை பார்க்கவே எனக்கு பல நாள் ஆச்சு. என் உடம்பு மனசு ரெண்டும் ரொம்ப தளர்ந்து போய் ஒரு பொணம் மாதிரி ஆயிட்டேன். ஆனால் இன்னைக்கு மத்தியானம் எனக்கு ஒரு பெரிய உணவை கொண்டு வந்தாங்க. சாப்பிட்ட உடனே அதில் போதை மருந்து கலந்துருக்குன்றது புரிஞ்சுது. நான் மயக்க நிலைக்கு போயிட்டேன். அப்போதான் என்னை ஒரு குதிரை வண்டியில் ஏற்றி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்றது எனக்கு கொஞ்சம் மயக்கத்தில் கேட்டுச்சு. வண்டி ஸ்டேஷன் கிட்ட ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் நிற்கவே என்னோட மொத்த பலத்தையும் பயன்படுத்தி அங்கேருந்து ஓடி வந்தேன். அப்போ தான் ஜேம்ஸ் என்னை காப்பாற்றினார். இதை கேட்டு என்ன சொல்றதுனே தெரியாம நாங்க மௌனமா நின்றிருந்த போது ஷெர்லாக் அந்த மௌனத்தை உடைச்சாரு. வாட்சன்,
நம்ம இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான் இப்ப முடிஞ்சிருக்கு. நம்ம செய்ய வேண்டிய சட்ட ரீதியான வேலைகள் இன்னும் பாக்கி இருக்கு. நிச்சயமா இவங்களுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் ஷெர்லாக். கண்டிப்பா. ஒரு உயிரை எடுக்கிற அதிகாரத்தை யார் அவனுக்கு கொடுத்தது? டான் முருலோட ஆட்டம் ஒரு முடிவுக்கு வரனால் ரொம்ப தூரத்துல இல்ல மிஸ் பர்னட். நாங்க நெருங்குறோன்றது தெரிஞ்சு முரிலோவும் அவர் செக்ரட்டரி லூக்கஸும் இங்கிலாந்துல இருந்து மேட்ரிட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்கள கையும் களவுமா பிடிக்க முடியலையேன்னு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் நியாயம் தான் ஜெயிக்கும்ன்றது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. சில நாட்கள்லயே அவர் கொல்லப்பட்டாருன்ற செய்தி எங்க காதுக்கு வந்தது. ஆனா அது நிச்சயமா மிஸ்டர் கார்சியாவோட போராளிகள்ல ஒருத்தரா தான் இருக்கணும். என்ன ஒரு கேஸ் லெவன்ஸ்! நீங்க வழக்கமா உங்க கட்டுரைகள் எழுதுற மாதிரி இது ரொம்ப சுலபமா எழுதிட முடியாதுல்ல. எத்தனை ஆட்கள் இது சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னு நினைக்கும் போதே ஒரு நிமிஷம் ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர் பெயின்ஸும் நம்ம கூட பயணிச்சது ரொம்பவே ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. உங்களுக்கு எதுவும் புரியாம இருக்கா? ஏதோ யோசிச்சபடியே இருக்கீங்க. இல்ல ஷெர்லாக், எல்லாம் புரிஞ்சது. ஆனா அந்த சமயக்காரன் ஏன் திரும்ப வரணும்? நாம கிச்சன்ல பார்த்த அந்த விசித்திரமான கோழி மாதிரியான உருவம் இதுக்கு காரணமா இருக்கலாம். கார்சியா கொல்லப்பட்டது தெரிஞ்ச உடனே கார்சியாவோட அசிஸ்டன்ட்ஸ் ரெண்டு பேரும் அவங்க மறைஞ்சிருந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த சமயக்காரனுக்கோ அந்த கோழி மாதிரியான உருவத்தை எடுத்துட்டு போக நேரம் கிடைக்கல, ஆகையால திரும்பி வந்திருக்கான். ஆனா அவர் வருவாருன்ற தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் பெயின்ஸ் அவரோட ஆட்களை வச்சு அவனை பிடிச்சிருக்காரு. வேற ஏதாவது இருக்கா? ஆனா அந்த பறவை, அந்த எலும்புகள், இதெல்லாம் அந்த கிச்சன்ல இருந்துச்சு. நான் அன்னைக்கு ஒரு நாள் மியூசியம்ல போய் அதை பத்தி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சமயக்காரன் நிச்சயமா சாத்தானை வழிபடுறவனா தான் இருக்கணும். ஏன்னா சாத்தானை வழிபடுறவங்க தான் வேண்டுதல்களை நிறைவேற்ற நரபலி கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கோழி அல்லது ஆடுகளை கொல்றது வழக்கம். ஸோ டான் முரிலோ மாதிரியான ஒரு ஆளை கொல்ல என்ன மாதிரியான சடங்குகள் எல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கும் போதே ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆனா கடைசியில நடந்த விஷயத்தை பாருங்க, விசித்திரத்திலேருந்து கொடூரத்தில் போய் முடிஞ்சிருக்கு.